நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கட்சியின் தலைமை பொறுப்பை ஏற்கிற போது அந்த கூட்டத்தில் மோடி ஒரு ஃபாசிஸ்ட்னு பேசியிருக்காங்க. கேட்டிருக்கீங்க, காணொலி இருக்குது, தப்பிக்கல முடியாது. முன்ன மாதிரி நான் அப்படிதான் பேசலீங்கன்னு சொல்ல முடியாது, எதாவது இந்த போட்டு கட்டிடுவான். திமுகவினுடைய நிலைப்பாடுகளே அவர் கடந்த கால வரலாறே இதுதான், இப்போ நிகழ்கால வரலாறும் அதுதான். அதாவது எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒன்று பேசுவார்கள், ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒன்று செய்வார். அதனால தான் அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது மக்கள் நலனுக்காக மக்களுக்காக நல்லா போராடுவாங்க. அதனால தான் நான் கூட கடைசி வரை இவர்களை எதிர்கட்சியாகவே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிருக்கேன்னு கூட நான் சொன்னேன். அது இன்னைக்கு வந்து அவங்க என்ன கற்பிக்கிறாங்கிறத கற்றறிந்த பெருமக்கள், என் அன்பு உறவுகள், அதை கவனிக்கணும். மோடிக்கு நாங்கள் எதிரி இல்லை, இந்துத்துவத்துக்கு தான் எதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஐஆர்எஸ் பாரதி தான் சொல்கிறாங்க. அதில் ஒன்று அதை கவனிக்கிறது என்ன, நீங்கள் கவனிக்கணும்னா மோடிக்கும் இந்துத்துவத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல வராங்க. மோடி ஒரு இந்துத்துவவாதி இல்லை அப்படின்னு சொல்ல வராங்க. உங்ககிட்ட நான் உங்கள் மூலமாக நான் கேட்குறது, அவர் வந்து தான் திறந்தா தான் திறக்குமா கதவுலாம், இது இந்த இதெல்லாம் மருத்துவமனைலாம், இது கேரளாலையெல்லாம் மேற்குவங்கத்துலாம் அவர் வந்து இதையும் திறந்து வச்ச மாதிரி தெரியலையே. எதுக்கு அவர் வரணும்? உங்கள் அப்பா படத்தை திறக்கணும்னா ராம்நாத் கோவிந்த் வரணும், பிரசிடென்ட்டு, குடியரசுத் தலைவர், ஒன்றிய இந்திய ஒன்றிய அரசுங்கிற வேண்டியது, குடியரசுத் தலைவர் வரும்போது இந்திய குடியரசுத் தலைவருன்னு சொல்ல வேண்டியது. அப்புறம் இங்கே வந்தால் அவரை வந்து திறக்கணும், அவரும் ஒரு ஆர்எஸ்எஸ்காரர். மோடி வரணுங்கிறீங்க, இப்போ இவங்க விருந்தாளி, இவரும் ஒரு ஆர்எஸ்எஸ்காரர். ஆர்எஸ்எஸ்காரெல்லாம் உங்கள் விருந்தாளியாக இருக்கிறாங்க, ஆனால் எங்களை பிடிஎம்ங்கிறீங்க, நீங்கள் தான் கேட்கணும். மோடி இந்துத்துவவாதியாக இல்லையா? மோடிக்கும் இந்துத்துவவாதிக்கும் இந்துத்துவத்துக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறத மாதிரி ஒரு கற்பிக்கிற போக்கை எப்படி நீங்கள் ஏற்கிறீங்க? நீங்கள் தான் கேட்கணும். ஒரு பொதுவாதத்துக்கு யாராவது எடுப்பீங்களா? இதில் யாராவது எடுப்பீங்களா? ஒன்றும் எடுக்க மாட்டேங்க. 90களுக்காடு ஊடகம் அவங்களுக்கானதாக இருக்குது, அவங்களுக்காகவே பேசுது, பேசுகிற எங்களை மாதிரி பேசுகிறவங்களையும் காட்டமாக இருக்குது. இதில் ஏதாவது நான் ஏதாவது பிழையாக பேசினா அதை பிடிச்சிட்டு தொங்குவீங்களே, இப்படி கோமா பேசிட்டாரு, அதை பேசிட்டாரு, காட்ட பேசுறது, இதையெல்லாம் போட மாட்டீங்க நீங்கள். அதுதான் அவங்க, அது ஒரு சந்தர்ப்பவாதம். சந்தர்ப்பவாதம் இன்னைக்கு வந்து முழு அதிகாரத்தில் மேலே இருக்கிறாரு, அவர் அனுசரித்து போகணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் நாங்கள் அதிமுக அடிமை ஆட்சி, இது கொத்தடிமை ஆட்சின்னு சொல்கிறது காரணம். அதிமுகவுக்கு அனுசரித்து போகணும்னு ஒரு அவசியம் இருந்தது, ஏன்னா அவங்க அவங்களுக்கு வலுவான தலைமை இல்லை. இப்போ சிக்கல் இது அதிக பெரும்பான்மையோடு வந்து ஆட்சியை கைப்பற்றி ஆளும்போது எதுக்கு போய் அனுசரிக்கணும், எதுக்கு அவரை கூப்பிடணும், இது அவசியமற்றது. திமுக வந்து எதிர்க்கலாம், மோடியோட வருகையை எதிர்க்கலாம், நாம் தமிழர் கட்சி எதிர்க்கலாம், கருப்பு கொடி போராட்டம், அவர் வருகையை அது எப்பவுமே எதிர்க்கும். மோடியுடைய கருத்தியல், மோடியுடைய ஆட்சி முறை, 7.5 ஆண்டுகால ஆட்சி முறை தொடக்கத்திலிருந்து நாங்கள் ஒரு இடத்துல அவரை எதிர்க்கலைன்னு சொல்லுங்கள். பண மதிப்பிழப்போ அல்லது ஜிஎஸ்டியோ என்ன அளவுக்கு, யாராவது 2014 ஆம் ஆண்டு நான் போட்டியிடலை, ஆனால் 2014 ஆம் ஆண்டு அவர் போட்டியிட்ட காலத்தில் இருந்து என்னுடைய காணொலிகளும் இருக்க வலைவெளியில் தட்டி பாருங்க, என்ன அளவுக்கு கருத்தியெல்லாம் அவரோட சண்டை செஞ்சது யாராவது இருக்காங்களா? எவ்வளவோ சமரசத்துக்கு ஆட்களை அனுப்பி பேசி பார்த்தாங்களே, வாய்ப்பே கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் பண மதிப்பிழப்புலையும் ஜிஎஸ்டி நான் எழுப்பின கேள்விகளை யாராவது எழுப்பியதுண்டா சொல்லுவோம். அது எப்பவுமே நாங்கள் நான் தான் உங்களுக்கு சொல்கிறேனே, திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறேனே, காங்கிரஸை பொறுத்தவரை நான் என் இனத்தின் எதிரியாக பார்ப்பேன், பாரதிய ஜனதா பொறுத்தவரை மனித குலத்தின் எதிரியாக பார்ப்பேன். அந்த கோட்பாட்டில் நாங்கள் உறுதியாக இருக்கோம். அவர் திமுக கட்சியினுடைய தலைவர், திமுக கட்சியினுடைய முதல்வர், அப்படித்தானே? அவ்வளவு ஜனநாயகமாக நம்ம நாட்டில் இருக்குது, நீங்கள் சொல்லுங்க. சபாநாயகர் ஆகிட்டா எல்லா பொறுப்புல இருந்து விலகிடணும், அப்படியே இருக்கணும், நடுநிலையாக இருக்கணும், அதெல்லாம் எவ்வளோ காலம் ஆயிடுச்சு. இப்போலாம் இப்போ அப்படிலாம் பேசிட்டு இருக்க முடியாது. அவர் திமுகவின் தலைவர், அது தலைவர் கட்சிக்கு ஆள் சேர்க்கிறாரு. நான் தான் அதிகமாக திமுக வளர்த்துக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து ஆளுகளை அனுப்பி எழுப்பி அந்த கட்சியை நான் தான் வளர்க்க வேண்டியது இருக்குது.